விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நாளானது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தெட்டாம் நாள் செவ்வாக்கிழமை முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்றாலே ஒரு விதமான பதட்டம் இருந்தாலும் குரு பார்வை அஷ்டமத்தில் இருப்பதனால் கொள்ள தேவையில்லை எல்லா காரியமும் ஜெயம் ஏற்படும் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் பயன்கள் விஷயம் கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும் புதிய முயற்சி தொடங்கலாம் என்றாலும் தைரியமாக தொடங்கலாம் எந்த விஷயத்தை தவிர்க்க வேண்டும் சத்தமாக பேசுவது மற்றவர்களை கேலியாக பேசுவது கிண்டலாக பேசக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே எல்லாம் ஜெயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் அந்யுனிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் நன்மைகள் காணப்படும் பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் சகலவிதத்தில் விதத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலிகள் கவுடா நட்பு கேடுவெளியை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி உறுதுணையாக இருக்கும் வாகனத்து கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் மிக மிக கவனம் குறிப்பாக குடும்பத்தில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும் மனக்கஷ்டமும் பிரச்சனையும் காணப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது தாய் உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படக்கூடிய வசந்தமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் புது கடன் அமைப்பு ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைய நாள் குறிப்பாக பிள்ளைகள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப நாட்களாக இருந்த ஒரு தொந்தரவு மறையக்கூடிய அமைப்பு துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்குண்டான அனுகூலமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக கடக ராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது குழப்பங்கள் இல்லாமல் முடியும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அற்புதமான அமைப்பு ஏற்படும் பெற்றோர் பெரியோர் உமக்கு தேவையான விஷயத்தை சிரமமின்றி செய்து முடிப்பது ஆச்சரியத்தையும் பேராச்சரியத்தையும் கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எனவே ராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்களில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு சில முயற்சிகள் தகர்க்க வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பையும் சந்தோஷத்தை தரும் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் சிதறல்களாக இருந்த அமைப்பு மாறி சந்தோஷமான அமைப்பு ஏற்படும் கன்னியாராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் உட உடனடியாக இருந்த சிறு சிறு தடைகள் எல்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் அதை பற்றி கோபப்படாமல் பொதுவான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் வியாபாரத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படுகிறது புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது இடம் மாற்றம் மடம் மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற எல்லா மாற்றங்களும் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய ஆக்கக்கூடிய நல்ல காலகட்டம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறு சிறு சிரமங்கள் காணப்பட்டாலும் விரைவில் அந்த சிரமங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை விர்ச்சக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவிரியப் பிராப்தம் மன அழுத்தம் வேண்டாம் ஏற்றங்கள் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஆனந்தமும் பேரானந்தமும் எடுக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக காணப்பட்டிருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை அனுகூலமான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய நாள் அசையமசிய பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனத்தில் ஏற்றங்கள் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளில் கோபதாபத்தோ சோம்பலாளியோ கெடுத்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியம் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எதிரியல் விஷயத்திலிருந்த கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் அவர்கள் தேகார்க்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த தடைகள் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் பொதுவாக இருந்த மன அழுத்தம் தீரக்கூடிய காலகட்டம் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் புதிய முயற்சிகள் சக்சஸ் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்டம் யோக பலனை தந்தாலும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது சகலவிதத்தில் ஜெயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் கூடாது டாக்குமெண்ட்டுகளை ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதனை செய்து கொள்வது புத்திசாலித்தனம் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்